வணக்கம் வியூவர்ஸ். நீங்கள் பார்த்துருக்கிற ப்ரைம் டாக்கீஸ் நான் உங்கள் ப்ரைம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெஜண்ட் ஆஃப் கோரா அப்படின்ற சீரீஸை பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் லைவ் ஆக்ஷனை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா இந்தமாரி நம்ம அந்த சீரீஸை ஒரு ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் பண்ணுங்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம லெஜண்ட் ஆஃப் கோரா சீரீஸை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அமைஞ்சிங்க இருக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா கதை அப்படி இருக்குது. யா லெஜண்ட் ஆஃப் கோரா கழுவி ஊற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வழக்கமாக சொல்கிறதா கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லெஜண்ட் ஆஃப் கோரா சீரீஸை நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் ஷேர் பண்ணுறோம் நம்ம லெஜண்ட் ஆஃப் கோராவும் பார்த்தீங்கன்னா ஒன்றே கிடையாது, எல்லா விதத்துலையும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் ஷேர் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சீசன் இருக்கும். எல்லா சீசன்லையும் சேர்த்த மாதிரி ஒரே ஒரு கான்செப்ட் தான் அவங்களுக்கு இருக்கும். அதாவது நம்ம ஃபயர்லார்ட் ஓசாயை டிஃபீட் பண்ணி 100 வருஷத்துக்கு போகிற ஒரு எண்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரே குறிக்கோளாக இருக்கும். ஆனால் லெஜண்ட் ஆஃப் கோராவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சீசன் இருக்கும். ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு வில்லன் இருப்பார். ஒவ்வொரு வில்லனுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஷேர் பண்ணுறதுலேருந்து ரொம்பவே இந்த லெஜண்ட் ஆஃப் கோரா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ரிவ்யூ போயிடலாம். ஃபர்ஸ்ட் சீசனில் ஆமான் அப்படின்ற ஒரு வில்லன் வருவார். அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பெண்டர், அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளட் பெண்டர். ஆனால் மக்கள் என்ன சொல்வார் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெண்டரே இல்லை அப்படின்னு சொல்லி பெண்டிங் பவர் இல்லாத மக்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாரையும் தான் பக்கம் எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு எதுக்க ஒரு புரட்சியை கிளப்பி ரிபப்ளிக் சிட்டி அப்படின்ற ஒரு சிட்டியை கைக்குள்ளே போடணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய வேலை பண்ணுவார். பட் கடைசியில் நம்ம கோரா பார்த்தீங்கன்னா அதை தடுக்க போவாங்க. பட் அங்கே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு டெக்னிக் தெரியும், பிளட் பெண்டிங் மூலமாக ஒருத்தவங்களை பெண்டிங் பண்ண விடாமல் பண்ணுறது. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி கடைசியில் நம்ம கோராவோட உடம்புல இருந்தே எல்லா பெண்டிங்கும் அவர் எடுத்துருவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து தப்பிச்சு போகல, அவர் உண்மையெல்லாம் தெரிஞ்சு போகிறனால ஒரு சூசைட் அட்டம்ட்டுமே ட்ரை பண்ணி அவர் இறந்து போயிடுவார். ஸோ ஃபஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா வில்லன் தானாகவே இறந்து போயிடுவார், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சீசனில் பார்த்தீங்கன்னா வாட்டு அப்படின்னு ஒரு வில்லன் வருவார். இவர் பார்த்தீங்கன்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஸ்பிரிட், அதாவது நம்ம அவதார் ஸ்பிரிட் கூட சண்டை போட்டுருந்த ஒரு டார்க் ஸ்பிரிட் இவர். ஸோ இவர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இவர் நம்ம கோராவோட சித்தப்பா ஒருத்தருக்கு உடம்புக்குள்ளே பூந்து அவரை பார்த்தீங்கன்னா டார்க் அவதாராக இந்த வாட்டு அப்படின்ற டார்க் ஸ்பிரிட் மாற்றுவார். ஸோ டார்க் அவதாருக்கும் நம்ம லைட் அவதாருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை நடக்கும். பட் அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம கோராவோட உடம்புல இருக்கிற அந்த அவதார் ஸ்பிரிட்டை அந்த டார்க் அவதார் வெளியில் எடுத்து அழிச்சிருவார். அழிச்சு அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிப்பார். ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக நம்ம கோராவுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் லைஃப் கூட அந்த கனெக்ஷன் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதாவது இப்போ நம்ம அவதாருக்கு எப்படி அவரோட பாஸ்ட் லைஃபான ரோக்கு வந்து அடிக்கடி ஹெல்ப் பண்ணாரோ, நம்ம கோராவுக்கு எப்படி ஹேங் வந்து ஹெல்ப் பண்ணாரோ, அந்தமாரி விஷயங்கள் இனிமேல் நடக்காது அப்படின்னு தான் அவங்க சொல்ல வராங்க. நிரந்தரமாக அழிஞ்சு போயிடும். முதல் முதல்ல நம்ம அவதார் வான் எப்படி அவர் வாழ்க்கையை அவதாராக புதுசாக ஆரம்பித்தாரோ அந்தமாரி தான் நம்ம கோராவை ஆரம்பிச்சாகணும். ஸோ எப்படி நல்ல நிலைமையில கடைசியாக அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு ஃபைட் நடக்கும். பட் நம்ம கோராவால் அவரை தோக்கடிக்க முடியாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கோட பேத்தியான ஜினோரா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோராவுக்கு ஹெல்ப் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு ஏர் பெண்டிங்கில் ஒரு மாஸ்டர் லெவல் டெக்னிக்காக அதை அன்லாக் பண்ணணும். ஸோ அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கோராவுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த வாட்டுவை தோக்கடிக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வில்லனை தானாக தோக்கடிக்கல ஒரு ஹெல்ப்போட தான் தோக்கடிச்சிருக்காங்க. தேர்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் வராரு, எனக்கு ரொம்பவே பிடிச்ச வில்லன், அவர் பேர் தான் ஜாகிர். எனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் சொல்லலாம், ஏன்னா இவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே மரண பங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒயிட் லோடஸ் அப்படின்ற ஒரு டீமில் தான் இருக்காரு. ஒயிட் லோடஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம அங்கிள் ஐரோ, கிங் பூமி, இந்த மாதிரி பல மாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, லாஸ்ட் ஷேர் பண்ணல, அவங்க டீம் தான் அந்த ஒயிட் லோடஸ். இவர் ஆரம்பத்தில் அதெல்லாம் இருந்திருக்காரு. பட் அதுக்கப்புறமா அந்த ஒயிட் லோடஸ் டீம் பண்ணுற விஷயங்கள் பிடிக்காம அதுலேருந்து விலகி ரெட் லோடஸ் அப்படின்ற ஒரு டீம் ஆரம்பிச்சு எப்படியாச்சும் அவதார் கொள்ளணும் அப்படின்னு இவங்க கிளம்புறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களை அடைச்சி வைக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டுக்கும் நம்ம கோராவுக்கும் நடந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எனர்ஜி வெளிப்படுது. அதாவது அந்த வாட்டு ஸ்பிரிட் வேர்ல்டுலேருந்தால் வெளில வரும் ரியல் வேர்ல்டுக்கு. அப்படி வெளில வந்த டைம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் கன்வர்ஷன் அப்படின்ற டைமில் தான் அவங்க வெளில வந்திருக்காங்க. அது என்ன ஹார்மோனிக் கன்வர்ஷன் அப்படின்னா, எல்லா கோள்களும் அதாவது எல்லா பிளானட்ஸும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற அந்த டைமில் தான் இவங்க வெளில வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஸ்பிரிட் வேர்ல்டில் இருக்கிற எனர்ஜிலாம் வெளி உலகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அதாவது ஒட்டுமொத்த உலகத்தையும் பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் அந்த உலகத்திலே கம்மியான பெண்டர்ஸாக இருந்தவங்க ஏர் பெண்டர்ஸ் மட்டும் தான் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அந்த எனர்ஜி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஏகப்பட்ட புதிய ஏர் பெண்டர்ஸ் உருவாக்குது. ஸோ அதில் ஒருத்தவராக பார்த்தீங்கன்னா அந்த ஜாகிரும் ஆகிறாரு. அவருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பெண்டிங் பவரே கிடையாது, அப்படி இல்லாமலே ஒரு மிகப்பெரிய வில்லனாக இருந்தவர். இப்போ ஏர் பெண்டிங் பவர் கிடச்சோன்னே அதை யூஸ் பண்ணி தன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாற்றி எல்லா ஒயிட் ஹவுஸ் மெம்பர்ஸையும் தாக்கிட்டு அவர் அங்கேருந்து கோரா கொள்ளலாம் அப்படின்ட்டு வராரு. ஸோ அவரும் ஏகப்பட்ட இடத்துல கோரா கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போ தான் ஒரு ஃபைட்டில் தன்னோட லவ்வரை பார்த்தீங்கன்னா அந்த ஜாகிர் அப்படின்ற அவர் இழந்துடுறாரு. அப்படி இழந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் சொன்ன வாக்கியம் ஞாபகம் வருது. அதாவது 4,000 வருஷத்துக்கு முன்னாடி குரு லஹிமா அப்படின்ற ஒரு ஏர் பெண்டர் வாழ்ந்திருக்காரு. அவர் சொல்லிட்டு போன வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்குன்னு இருக்கிற ஆசைகள் எல்லாத்தையும் திறந்துட்டா தான் காத்தோட காத்தா கலந்துடலாம் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை தான் அவர் விட்டுட்டு போயிருக்காரு.
அதோட அர்த்தத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் லவ்வரே போயிட்டாங்க, இதுக்கு மேலே இந்த உலகத்தை தனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா ஆசைகளையும் அவர் திறக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோராவை அடித்து அவர் தோலில் போட்டுக்கிட்டு ஒரு மலை மேலேருந்து அப்படியே கீழே விழுவார். எல்லாரும் பதறி போய் எட்டி பார்ப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சூப்பர்மேன் மாதிரி பறப்பாருங்க, எனக்கே சமஷாக் ஆயிடுச்சு. அதாவது அந்த வாக்கியத்தோட அர்த்தம் இப்போ தான் புரியுது. அவர் லவ்வர் தான், அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் லவ்வர் மேலே ஆசை இருந்துச்சு. பட் அவங்க இறந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கும் எந்த ஆசையும் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ காத்தோட காத்தா கலந்து தன்னோட ப்ரீத்திங் மூலமாகவே பறக்கிற பவரை அவர் அன்லாக் பண்ணிட்டார். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோராட உடம்புக்குள்ளே ஒரு மெட்டாலிக் பாய்சனை செலுத்துவார். அந்த பாய்சன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோராட உடம்பு அழிக்க ஆரம்பிக்கும். அப்படி அழிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம கோரா உடம்பை காப்பாற்றதுக்காக அவதார் ஸ்டேட் வெளியில் வரும் இல்லையா. அதாவது நம்ம அவதார் ஸ்டேட்னு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்தமாரி இந்த அவதார் ஸ்டேட் வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவதார் ஸ்டேட்லேயே வச்சு நம்ம கோராவை கொல்லணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாரு. ஏன்னா அப்படி கொண்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் அவதார்ஸ் உருவாகவே மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்படி கொண்டுட்டா நமக்கு இதுக்கு மேலே பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி இவர் கொல்லணும் பார்க்குறாரு. பட் அந்த இடத்துல அவதார் பவர் ஓவர்லோட் ஆகி அங்கே இருக்கிற எல்லையை அடிச்சுட்டு வெளில வராங்க. பட் என்னதான் வெளில வந்தாலுமே அந்த பாய்சன் பண்ணுற வேலையில் நம்ம கோரா கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காகிறாங்க. நம்ம ஜாகிர் நம்ம கோராவை போட்டு பொலந்து இருக்கிறாரு. செம்மையாக ஃபைட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். ஆனால் செம்ம அடி நம்ம கோராவுக்கு தான் விடும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த எல்லா ஏர் பெண்டர்ஸும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சைக்ளோனை உருவாக்கி நம்ம ஜாகிரை கீழே விழ வச்சுருவாங்க. நம்ம கோராவும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க கீழே வந்தோடனே எர்த் பெண்டிங்கை பயன்படுத்தி நம்ம ஜாகிரை அப்படியே நிலத்தோட நிலமாக பிடிச்சி வச்சுருவாங்க. பட் நம்ம ஜாகிர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேணும்னாலும் அவர் எழுந்து அட்டாக் பண்ணியிருக்கலாம். பட் அவர் அமைதியாயிட்டார் ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் அங்கேருந்த மெடல் பெண்டர்ஸில் சில பேர் நம்ம கோரோட உடம்புலேருந்து அந்த பாய்சனை வெளில எடுத்துருவாங்க. ஸோ ஆனாலும் நம்ம கோரா அந்த அஃபெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவங்களால எழுந்து நடக்கக்கூட முடியாது அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வேணா தோக்கடிக்கல, ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் நம்ம ஹீரோவுக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வில்லனே அமைதியாயிட்டாரு. அவர் வேணா கூட சண்டை போட்டுக்கலாம் பட் அவர் அமைதியாயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீசன் 4ல பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. கோரா பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி நான் ரிபப்ளிக் சிட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனால் அவங்க அங்கே போகாமல் உலகத்தை சுற்றுறதுக்கு போகிறாங்க. அதாவது தான் யார் அப்படின்றத ஒரு உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக போகிறாங்க. தன்னோட பயத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு போகிறாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. நம்ம டென்ஷனோட பசங்க 3 பேரையும் அமுச்சுடுறாங்க கோரா தரதுக்கு. அதாவது நம்ம ஆங்கோட பேர பசங்க 3 பேரையும் நம்ம கோரா தரதுக்கு அமுச்சுடுறாங்க. இவங்களும் ஒரு கடத்தில் கண்டுபிடிக்கிறாங்க யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோராவை டாப் கூட கண்டுபிடிக்கிறாங்க. எஸ் நம்ம லாஸ்ட் எப்படில் ஒரு மரண பங்கமான எர்த் பண்ணுறோம்னா நம்ம டாப் தான் சொல்லும். நம்ம ஆங்கோட குரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம கோராவுக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் அந்த பாய்சனை வெளியில் எடுத்தாலுமே அவங்க அந்த பாய்சன் அவங்க உடம்புல இருந்தப்போ அவதார் ஸ்டேட்டில் ஒரு மாதிரி ரணக்கொடூரமாக சண்டை போட்டிருப்பாங்க. அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா அவங்க சுத்தமாக பிடிக்கல. அது ஏதோ ஒரு பேய் மாரி வந்து அடிக்கடி நம்ம கோராவை அட்டாக் பண்ணுற மாரி அவங்க நினச்சிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களை அட்டாக் பண்ணி அவங்களுக்கு அடிலாம் போடும். ஆனால் அது அவங்களோட செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் அவங்க பண்ணுற விஷயம் அவங்களுக்கு அப்போ தெரியல. ஸோ நம்ம டாப் பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அந்த பாய்சன் இன்னும் உடம்புலே தான் இருக்குது, அதை முழுசாக எடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரையும் எடுக்கல. நம்ம கோரா கத்துறாங்க, நம்ம டாப் தான் தெரியுமே இந்த மாதிரிலாம் சிறுங்கன்னா அவங்க சுத்தமாக பிடிக்காது போடி அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம கோரா பார்த்தீங்கன்னா சரி எனக்கு மெடல் பண்ணி கற்றுக் கொடுங்க, நானே என் உடம்புலேருந்து வெளில எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெடல் பண்ணி கற்றுக்கிட்டு நம்ம கோரா அவங்க உடம்புலேருந்து அந்த பாய்சனை வெளில எடுக்கிறாங்க. பட் என்ன தான் எடுத்தாலும் அவங்களால அந்த ஃபியரை இன்னும் ஓவர் கம் பண்ணவே முடியல. ஸோ அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா குவேரா அப்படின்ற ஒரு வில்லி வராங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெடல் பெண்டஸோட ராஜ்யத்தில் ஆர்மி ஜென்ரலாக வேலை செஞ்சவங்க தான் இவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ராஜ்யத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய கிங்டம்க்கு தான் அரசியாகணும். அதாவது ஒரு மிகப்பெரிய கிங்டமுக்கு தான் லீடர் ஆகணும் அப்படின்றது அவங்க எண்ணம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா கிங்டமையும் அடிச்சு பிடிச்சி ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. திட்டத்தட்ட நம்ம ஃபயர் ஆட் ஓசா என்ன பண்ணாரோ அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க சொல்லலாம். ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோராவும் வந்து நம்ம குவேரா கூட ஃபைட் பண்ணுறாங்க. பட் ஃபஸ்ட் டைம் ஃபைட் பண்ணலாம் அவங்களால ஜெயிக்க முடியல, அவங்களுக்கு அந்த பயம் இன்னும் போகலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோரா அந்த பயத்தை உருவாக்குறவங்ககிட்டே போய் அந்த பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு கேட்க போகிறாங்க. எஸ் நம்ம ஜாகிர் கிட்டே போய் நம்ம கோரா ஹெல்ப் கேட்குறாங்க. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஜாகிர் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வில்லன் அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு சூப்பரான வில்லன் தான், எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேரக்டர் ஜாகிர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜாகிர் நல்லவர் தான். அவர் இந்த ஒயிட்லோட ஸ்டீம் பண்ணுறது பிடிக்காமல் அதுக்கு காரணம் இந்த அவதார் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் நம்ம அவதார கொண்டு இந்த டீமை மறுபடியும் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராடினார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவராக இருக்காது. பட் என்ன தான் நல்லவராக இருந்தாலும் இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு. அந்த இடத்துல கோரா வந்தோடனே பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையை பற்றியா, நான் அப்போ தான் பறக்க ஆரம்பித்தேன் ஆனால் உடனே என்னை பிடிச்சி சங்கிலியில் கட்டி போட்டாங்க, இதுதான் வாழ்க்கை கோரா, நான் உருவாக்க நம்ம பயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீ ஏங்கிட்டே வந்திருக்க கரெக்டாக அப்படின்னு கேட்குறாரு. நம்ம கோராவும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உண்மையை ஒத்துக்கிறாங்க. நம்ம கோராவோட பயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம ஜாகிரி ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம கோராவும் பார்த்தீங்கன்னா பயத்தை ஓவர் கம் பண்ணி திரும்பவும் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம குவேரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்பிரிட் மரம் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது நம்ம லாஸ்ட் ஏர்பெண்டரில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போய் மாட்டுவாங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய மரம் ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த மரத்தோட வேரில் ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை ஒரு வெப்பனை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த வெப்பன் மூலமாக ரிபப்ளிக் சிட்டி அட்டாக் பண்ணுறாங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து அந்த வெப்பனுக்கு ஆப்போசிட்டாக சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்பனை யூஸ் பண்ணி நம்ம அவதாரை நம்ம குவேரா அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அவதார் பார்த்தீங்கன்னா அவங்க பவர் யூஸ் பண்ண ஒரு ஸ்பிரிட் வைனோட எனர்ஜியும் நம்ம அவதார் எனர்ஜியும் மெர்ஜ் ஆகி அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிட் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. இது யாருமே ஆக்சுவலி எதிர்பார்க்கல. ஸோ அதுக்குள்ளே போனோட நம்ம குவேரா அந்த இடத்துல அழகாக இருக்கிறத பார்க்குறாங்க. இப்படி ஒரு விஷயத்தை நான் அழிவுக்கு பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி நம்ம குவேரா அவங்க தப்பை ஒத்துக்கிறாங்க. அவங்களும் சரண்டர் ஆகிறாங்க.
ஸோ இந்த சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வில்லனை தோக்கடிக்கல, வில்லனா தன்னை தவற ஒத்துக்கிட்டு என்னை மடிச்சிருங்க அப்படின்னு வந்துடுறாரு. ஸோ எனக்கு லஜனா பிரபு பிடிக்காத விஷயம் என்னன்னா எந்த சீசன்லுமே ஹீரோ வில்லன் தோக்கடிக்கவே கிடையாது. என்ன சொல்ல போனோம்னா எல்லா சீசன்லையும் ஹீரோ வில்லன் கிட்ட பயங்கரமாக அடி வாங்குவாங்க. கடைசியில் ஏதோ ஒன்று ரெண்டு அடி அடித்தாலுமே நம்ம பயங்கரமாக அடி வாங்குறது ஹீரோவாக தான் இருக்கும். ஸோ இந்த சீசனில் எனக்கு அதுக்கப்புறம் பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் ஸ்டைல் பார்க்கறதுக்கு ஏதோ அனிமே மாரியே இருக்குங்க. பார்க்கறதுக்கு நம்ம லாஸ்ட் எலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபன்னி ஸ்டைலில் இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு நம்ம டாம் அண்ட் ஜெரி ஒரு மினிமல் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்தமாரி ஒரு அனிமேஷனில் நம்ம லாஸ்ட் எலமெண்ட்டை கொண்டு வந்தாங்க. பட் நம்ம லெஜண்ட் ஆஃப் கோரா பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்த டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருக்குது. ஸோ அந்தமாரி தான் நம்ம லெஜண்ட் ஆஃப் கோராவும் இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது ரஃப் அண்ட் டஃபாக வச்சிருக்காங்க அந்த அனிமேஷன் ஸ்டைலில், அது நிறைய பேர் சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் எலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஒரு யூனிக்கான ஃபன்னான கேரக்டராக அவங்களுக்குள்ள மறைச்சி வச்சிருப்பாங்க. அதாவது எல்லா கேரக்டர்ஸுமே காமெடி பண்ணுற ஒரு கேரக்டராகவே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சின்ன பசங்க இல்லையா. ஆனால் நம்ம லெஜண்ட் ஆஃப் கோரால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 18, 19, 20 அந்தமாரி டீனேஜர்ஸ் வயசில் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள பெரும்பாலும் அந்த ஃபன்னை பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டே போகல, அது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா லாஸ்ட் எலமெண்ட்டில் எல்லாரும் சேர்ந்து அதை ஃபன் பண்ணுவாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மொத்தமே ஒரு 3 கேரக்டர் தான் ஃபன் பண்ணுற கேரக்டராகவே இருப்பாங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப், அதாவது இவங்க லவ் பண்ணுற அந்த மாதிரி மேட்ரு பார்த்தீங்கன்னா லெஜண்ட் ஆஃப் கோரால் ஒரு படி மேலே போய் ரொம்ப மோசமாக வச்சிருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோரா அசாமி அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க. குறை ஒரு பொண்ணு அசாமி ஒரு பொண்ணு இப்போ புரியுன்னு நினைக்கிறேன். எஸ் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சுத்தமாக பிடிக்கல. அதாவது இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தான் பேசினாலுமே சின்ன பசங்க பார்க்குற கார்ட்டூனில் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இது கிளம்பிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பத்தில். ஸோ இந்த விஷயமும் நிறைய பேருக்கு பிடிக்கல. கேரக்டர் டெவலப்மெண்ட், அதாவது இந்த லெஜண்ட் ஆஃப் கோரா பார்த்தீங்கன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்றது எந்த ஒரு கேரக்டருக்கும் இங்கே வச்சிருக்கவே மாட்டாங்க. எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம் இதுதான் சொல்லணும். நம்ம லாஸ்ட் எலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்குமே கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்றது பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் லெஜண்ட் ஆஃப் கோரால சுத்தமாக இருக்காது, அது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை வர நெட்ஃப்ளிக்ஸ் லைவ் ஆக்ஷனாக கொண்டு வரப்போ சொல்லிருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ மூலமாக லெஜண்ட் ஆஃப் கோரால என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் பெரும்பாலும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். நான் எதையாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது பிடிக்காத விஷயங்கள் இருந்தாலோ அதை கீழே மறக்காமல் கவர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ப்ரைம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் சந்திப்போம், அதோட சந்திப்போம். பட பை பை.